அப்போது அந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து இங்கேருந்து வருது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் அப்போ அந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீம் இந்த இன் அவுட் இதெல்லாம் பிரின்ஸ் ஸ்ட்ரீமோட அதாவது சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற இன்புட் ஸ்ட்ரீம் பிரின்ட் ஸ்ட்ரீம் இந்த கிளாஸஸோட ஆப்ஜெக்ட்ஸ். அந்த கிளாஸ்லேருந்து தான் நம்ம பிரிண்ட்எல்என்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கே இவங்க எப்படி சொல்கிறாங்க? இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம்? இங்கே வரல, நம்ம சிஸ்டம் கிளாஸுக்கு வரல, நம்ம இன்புட் ஸ்ட்ரீமுக்கு வந்தோம். இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தோம். ஏன் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு வந்தோம்? ஸ்கேனர் அதை யூஸ் பண்ணுது. சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற இன்னென்ன ஆப்ஜெக்டாக, ஏன்னா ஸ்கேனருக்கு இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேனருக்கு இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அப்போ இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்டாக இன்புட் ஸ்ட்ரீம் கொடுக்க மாட்டேங்குது. இன்புட் ஸ்ட்ரீம் நான் அப்படிலாம் தனியாக கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக அதுலேயே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுலேருந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க இன்புட் ஸ்ட்ரீமுக்கு. அந்த நேரத்தில் நம்ம இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்டை சிஸ்டம்லேருந்து எடுத்துக்கிடுறோம் அவ்வளோதான். இது புரியுதா? ஸ்கேனர் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு. அதனால தான் இப்போ நம்ம ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் யூஸர் கொடுக்குற இன்புட்டெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி ரீட் பண்ணணும். அப்படின்னா எனக்கான சின்டாக்ஸே எப்படி மாறிடும் அப்படின்னா, ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர். இங்கே எனக்கு ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்ட் சிஸ்டமில் இருக்குது, அதனால் நான் சிஸ்டம்லேருந்து டைரெக்டாக எடுத்துக்கிடுறேன். சிஸ்டம் டாட் இன்னு வச்சோம்னா அப்போ இந்த இன்னுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட இந்த ஸ்கேனர் கிளாஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்ட் முடிஞ்சது. இப்போ தான் ஸ்கேனர் கிளாஸ்க்கு உள்ளே வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட், ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக போய் பாருங்கள். சரியா? இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ், க்வெஸ்சன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, அப்படி இல்லைன்னா இப்போ போயிட்டு சிஸ்டம் டாட் இன்னும் கொடுக்கும்போது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல எப்படி அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றது தான். சிஸ்டம் டாட் ஒரு ஒரு வேரியபிள், சாரி ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்க அதான் நம்ம போய் பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு அவ்வளோ தேவையில்லை, அதனால அதை ஸ்கிப் பண்ணுறோம். போய் பார்க்கணும்னா பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு எஸ்சி அப்படின்னு. இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வச்சு அப்போ நான் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்? இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வச்சு. இதில் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ், நமக்கு வேணுங்கிற மெத்தட் வந்து ஹேஸில் ஆரம்பிக்கிற மெத்தட்ஸ்லாம் நமக்கு தேவை தான். அதை விட நமக்கு முக்கியமான மெத்தட்ஸ் இதெல்லாம், இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு வர்ற மெத்தட்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்கேனர் கிளாஸில் வேணும். அப்போ இந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? ஸ்கேனரே என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, இன்புட்டெல்லாம் நீங்கள் கொடுக்குற இன்புட்டெல்லாம் ஒவ்வொரு டோக்கனாக வாங்கி வாங்கி வைக்கும். இதுதான் ஸ்கேனர் பற்றி சொன்னாங்க இல்லையா? இங்கேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைன்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி நெக்ஸ்ட் கம்ப்ளீட் டோக்கன் ஃப்ரம் தி ஸ்கேனர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிக் டெசிமல் ஸ்கேன்ஸ் தி நெக்ஸ்ட் டோக்கன் ஆஸ் பிக் டெசிமல் பிக் இன்டீஜர். பிக் டெசிமல் பிக் இன்டீஜர்லாம் நம்ம படித்ததில்லை, அதெல்லாம் தனித்தனி கிளாஸஸ், ஜாவா டாட் மேத்தில் இருக்கிற கிளாஸஸ் இதெல்லாம். இந்த பிக் டெசிமல் நம்பர், ஜாவா வந்து நம்பரை எப்படி ஹேண்டில் பண்ணுது, இப்போ நம்பர் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது ஒரு தனிய டிஸ்கஷன். ஜாவா டாட் லேங் டாட் நம்பர் அப்படிங்கிறது, இதுக்கு தான் நம்மக்கிட்ட டேட்டா டைப் இருக்கே ப்ரிமிட்டிவாக. நம்பர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த இவங்களே கொடுத்துருக்காங்களே தெளிவாக. அப்போது இதெல்லாம் இருக்கே அப்படின்னா இருக்குங்க,
இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க சில இடத்துல. தேவைப்படும்போது அதெல்லாம் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற இந்த லைன் புரியுதா? ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது புரியுதா? அதில் ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா? சிங்கா மாத்துறது மட்டும் இல்லை, நல்ல கொஸ்டின். நான் ப்ரிமிட்டிவ்னா இப்போ இதோட சேர்ந்து அப்போ இன்னொரு ஒரு நேற்று டைப் காஸ்டிங் பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆட்டோ பாக்ஸிங்னு ஒரு டாபிக் இருக்குது. ஆட்டோ பாக்ஸிங்கிறது எப்படின்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், எட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குல்ல, இப்போ வந்து பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன், இப்படி எட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குல்ல. இந்த எட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் கரஸ்பாண்டிங் ரேப்பர் கிளாஸஸ்னு சொல்லுவாங்க. ரேப்பர் கிளாஸஸ்னால் இப்போ எனக்கு பைட்டுனா பைட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கும், பி மட்டும் கேபிட்டலில். ஷார்ட்னா ஷார்ட்னு ஒன்று இருக்கும், இன்ட்னா இன்டீஜர்னு ஒன்று இருக்கும், லாங்னா எல் கேபிட்டல், ஃப்ளோட்னா எஃப் கேபிட்டல், இப்படி இருக்கும். கேரக்டர் இதெல்லாம் ரேப்பர் கிளாஸஸ். அதாவது என்னோடய ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை அப்படியே ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். இன்ட் எப்படி, இங்கே பாருங்கள், இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ்னு கொடுத்தா நான் இதை இன்டீஜர் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். இப்போ இன்டீஜர் பி ஈக்குவல்ஸ் டு இப்படி மாற்றிக்கலாம், இன்டீஜர் ஆஃப் ஏ அப்படின்னா. இங்கே டைப் காஸ்டிங் தான், இதை கொடுக்கணுங்கிற தேவையில்லை. இப்படி டைப் காஸ்டிங்கை கொடுக்காமல் டைரெக்டாக நான் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன ஆயிரும்னா, இன்ட் ஏங்கிறது ஒரு வேரியபிள், வேரியபிள் ஆஃப் இன்ட் டேட்டா டைப், சரியா? இன்டீஜர் பி அப்படிங்கிறது வேரியபிள் கிடையாது, பிங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டீஜர் கிளாஸ். இப்போ என்ன வித்தியாசம் வேரியபிளுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும், என்ன வித்தியாசம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வேரியபிள் வெர்சஸ் ஆப்ஜெக்ட், வேரியபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். சரி, அப்போ வேரியபிள்ங்கிறது ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ், அப்படி பார்க்கலாமா? ஆப்ஜெக்ட் அப்படி சொல்ல முடியாது, கரெக்டா? டைனமிக் மெமரி சைஸ் அப்படியும் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கலாமா? எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்ட்ரிங்க் ஆகும் ஆப்ஜெக்ட்டு. அதே மாதிரி கேன் ஹோல்ட் ஓன்லி வேல்யூஸ். இது அப்படி இல்லை, ரெஃபர்ஸ் டு ஃபீல்ட்ஸ், ஃபீல்ட்ஸ்னா நான் ஸ்டாட்டிக் அண்ட் மெத்தட்ஸ், அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ், மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். சரி, அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஒரு வேரியபிளை இன் ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கான ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக இப்போ நான் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வீடியோ இருக்குது, இல்லை ஒரு 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 பிளாக் எழுதுகிறோம், இப்போ அந்த பிளாக் போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு பார்க்க முடியும். நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்க, யூடியூப்பில் ரொம்ப ஃபேமிலியர் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவை எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற வியூஸ் கவுண்ட்டை பார்க்க முடியும். இந்த வியூஸ் கவுண்ட்டுக்கு என்ன டேட்டா டைப் கொடுக்குறது? ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் இன்டீஜர் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் லாங் கொடுக்கலாம். லாங்கையும் தாண்டு தான் என்ன பண்ணுறது? அப்போ லாங்கையும் தாண்டும் போது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இதோட கரஸ்பாண்டிங் கிளாஸாக மாற்றிக்குவாங்க. அதாவது லாங்குக்கான கிளாஸ் வந்து கேபிட்டல் எல் லாங்னு கொடுத்துட்டோன்னா, இதை நான் லாங் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன்னு வைங்களேன், வியூஸ் கவுண்ட்டை, அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வேணாலும் போகலாம். நான் லாங் டேட்டா டைப்பாக வச்சுருக்கேன், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பாக வச்சுருக்கேன்னா என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வியூஸை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா லாங்கோட மேக்ஸிமம் லென்த்தை மேக்ஸிமம் சைஸ்க்கு போனதுக்கப்புறமா என்னால் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அது மாதிரியான டைமில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த நம்பர் கிளாஸ். அதனால தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட்டபிள் டு தி ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ இது எந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் ஆகும்? இதை வந்து ரொம்ப ஜாவா ஃபைவ்ல தான் இந்த ஆட்டோ பாக்ஸிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஜாவா ஃபைவ்க்கு அப்புறமா
இது ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு லைன் டைப் பண்ணியிருக்கோம், இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் பிக் டெசிமல், பிக் இன் டீச்சர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பிக் டெசிமல்ங்கிறது எதை சொல்லுவோம், பிக் டெசிமல் நம்பர்ஸில் டெசிமலை மட்டும் எடுத்து தனியாக வைக்கிறதுக்கு பிக் டெசிமல்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறது, இன்டீஜரை மட்டும் எடுத்து வைக்கிறதுக்கு பிக் இன்டீஜர்னு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. 10 பவர் அப்படி கொடுக்குறது, இந்த கொடுத்துருக்காங்களா, மல்டிப்ளைட் பை 10 to the power ஆஃப் நெகேஷன் ஆஃப் தி ஸ்கேல். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் போய் பாருங்கள். இப்போதைக்கு ஓ இப்படியெல்லாம் இருக்குது, நிறைய நமக்காக யோசித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதே மாதிரி பிக் இன்டீஜர் இதெல்லாம் சரியா, இந்த மாதிரியான கிளாஸஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்பரில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். அப்போ நான் வந்து எந்த நம்பரையும் அதோடய ஃப்ளோட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி எடுத்துக்கலாம், இன்டீஜர் வேல்யூ என்ன எப்படி எடுத்துக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே நெக்ஸ்ட் பிக் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம், நெக்ஸ்ட் பிக் டெசிமல் அப்படின்னு கொடுக்குறதெல்லாம். இப்போ நமக்கு வேணுங்கிறது முதல்ல ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு தெரிஞ்சுக்குவோம். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு பூலியன் ஒன்று, நெக்ஸ்ட் பூலியன்கிறது யூசர் கொடுக்குறது, யூசர் கொடுக்குற இன்புட் இருக்குல்ல, இப்போ ரன் டைமில் யூசர் இன்புட் கொடுக்கலாம். நம்ம இது வரைக்கும் கம்பைல் டைம்லேயே கொடுத்து ரன் டைமில் அவுட்புட் பார்ப்போம். ரன் ஆகும்போதே, ப்ரோக்ராம் ரன் ஆகும்போதே யூசர் இன்புட் கொடுக்கலாம். அந்த இன்புட்டை தான், அதாவது ரன் டைமில் யூசர் கொடுக்குற இன்புட்டை தான் ஜாவா வந்து டோக்கன்னு சொல்லும். டோக்கன், ஒவ்வொரு டோக்கன் டோக்கனாக நம்ம கடையில் போய் டோக்கன் கொடுக்குற மாதிரி, டோக்கன் கொடுத்தோடனே நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க, அது மாதிரி இதை டோக்கன்னு ஜாவா சொல்லும். அப்படி ஒன்று தான், அதை தான் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்கேன்ஸ் தி நெக்ஸ்ட் டோக்கன். எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கான மீனிங்கை தான், ஸ்கேன்ஸ் த நெக்ஸ்ட் டோக்கன் ஆஸ் அ பைட், ஸ்கேன்ஸ் த நெக்ஸ்ட் டோக்கன் ஆஃப் தி இன்புட் இன் டு ஏ பூலியன் வேல்யூ, அவ்வளோதான். அதை அந்த அவர் கொடுக்குற வேல்யூவை வாங்கி ஸ்கேன் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துரும். அப்போ பூலியனோட ரிட்டன் டேட்டா டைப் பூலியனாக இருக்கும், பைட்டோட ரிட்டன் டேட்டா டைப் பைட்டாக இருக்கும். இப்படி டபுள் ஸ்கேன்ஸ் தி நெக்ஸ்ட் டோக்கன் ஆஃப் தி இன்புட் ஆஸ் அ டபுள். ஏன் இப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்பும் வச்சுருக்கோம்? ஆமாம், ஜாவா வந்து ஸ்டாட்டிக்கலி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும், ஏன்னா ஒவ்வொரு நம்ம யூஸ் சிஸ்டமோட மெமரியை ஜாவா மூலமாக ஆக்சஸ் பண்ணுறோம்னாலே நமக்கு டேட்டா டைப் வந்துடணும்ல, எவ்வளோ பெரிய சைஸு, என்ன கண்டென்ட் அது உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துடணும்ல, அதுக்கு தான் இந்த ஃப்ளோட் டபுள் இது மாதிரி தனித்தனியாக நம்ம வச்சுக்கிடுறது. ஸ்கேன்ஸ் தி நெக்ஸ்ட் டோக்கன் ஆஃப் தி இன்புட் ஆஸ் அன் இன்டீஜர் இதெல்லாம். அப்போ ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் இப்படி நெக்ஸ்ட் 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 அப்படின்னு இருக்கும், நெக்ஸ்ட் லாங் நெக்ஸ்ட் ஷார்ட் இப்படி இருக்கும். அதோடு சேர்ந்து அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மட்டும்னு நம்ம படிக்கலையே, இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட இன்புட் நீங்கள் பண்ணுறது விச் கேன் பாஸ் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அப்போ ஸ்ட்ரிங்குக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு தான் நெக்ஸ்ட்டுனே கொடுத்துருவாங்க, வெறும் நெக்ஸ்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் லைன், ஃபைன்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி நெக்ஸ்ட் கம்ப்ளீட் டோக்கன், மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குறது. அப்போ மொத்தமாக கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட், அதனால தான் அதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் லைன் அட்வான்சஸ் தி ஸ்கேனர் பாஸ் தி கரண்ட் லைன் அண்ட் ரிட்டர்ன்ஸ் தி இன்புட் தட் வாஸ் கிவ். நெக்ஸ்ட் லைனுங்கிறது அதான் மீனிங், மொத்த லைனையும் எடுத்து கொடுக்குறது. ரெண்டு லைன் கொடுத்தீங்கன்னா கடைசி லைன் என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறது, இதுதான். அப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் தான் முக்கியமான மெத்தட்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ்லாம், இப்போ நான் ஸ்கேனர் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்கேனரில் இருக்கிற முக்கியமான மெத்தட்ஸ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் லைன், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ராக்டிஸில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், சும்மா இப்போதைக்கு ஞாபகம் வர்றதுக்காக எழுதி வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது அடுத்து நம்ம டைப் பண்ணுறதை அதை எடுத்துக்கும், அவ்வளோதான். இப்போ எப்படின்னு பார்ப்போமே. இப்போது நான் வந்து இப்போ தான் கிளாஸ்க்குள்ளே போகிறேன், இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயாச்சு, டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ நான் யூசர்கிட்டேருந்து ரெண்டு ஒரு நம்பரில் ரெண்டு நம்பர் வாங்கணும். முதல்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப்
system dot in avladan ipdi kudutach ipo scanner class endha package nu kudukanumla andha error message la kamikum import java dot util dot scanner seri sc dot na number vaanganumna next epovume next neyapo vechukonga next integer avladan அப்போ நெக்ஸ்ட் இன்ட்டோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன இங்கே என்ன இருக்கோ அதான் ரிட்டன் டேட்டா டைப் அப்போ நான் அதை நம்பர் ஒனில் அது கொடுக்குறத நம்பர் ஒனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இதே லைனை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு நம்பர் வாங்கணும் நம்பர் டூ அப்போது இன்டீஜர் நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஒன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் டூ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அவ்வளோதான் இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எரரா எங்கெங்கே எரர் இருக்கு சரி ப்ரொசீட் பண்ணுவோம் என்டர் நம்பர் ஒன் 123 என்டர் நம்பர் டூ ஏதாவது 567 அப்போ ரெண்டையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிடுச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி 690 ஆன்சர் வந்துருச்சு அப்போ எப்படி ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்பர் வாங்கலாங்கிறது புரியுதா இதுலேயே எனக்கு நம்பர் வந்து இன்டீஜராக வேண்டாம் ஃப்ளோட்டாக வேணும்னா ஃப்ளோட்டாக வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் ஃப்ளோட் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஃப்ளோட் அவ்வளோதான் அப்போ ஃப்ளோட்டை எப்படி இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுறது அதான் எரர் காமிக்குது டைப் மிஸ்மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்டீஜர் வேணா டைப் கேஸ்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா நம்பர் ஒன்று ஃப்ளோட்டுன்னு பார்த்துங்க இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம் நம்பர் ஒன் 123.4 நம்பர் டூ 567 690.4 வந்துருச்சா இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இல்லை நெக்ஸ்ட் தான் வெறும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்லைனா நெக்ஸ்ட் லைன் ஒரே ஒரு வித்தியாசம் இதில் நம்ம பார்க்குறது எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டோம் ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் கேரக்டருக்கு நம்மக்கிட்ட மெத்தட் கிடையாது ஸ்கேனர் கிளாஸில் நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு இதில் ஒரு மெத்தட் கிடையாது இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு ஒரு மெத்தடே நெக்ஸ்ட்டு பைட்டுக்கு அப்புறம் அப்படியே பிக்கு அப்புறம் சியை விட்டுட்டு டிக்கு போயிடுவாங்க அப்போ அதை எப்படி பண்ணுறது அது ஸ்ட்ரிங்கை வாங்கி தான் பண்ணணும் இப்போ நான் இதில் காமிக்கிறேன் இப்போ ஸ்ட்ரிங் நேம் என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு இதில் எக்லிப்ஸ் வேறு கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பார்ப்போம் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் யுவர் நேம் இஸ் நேம் அப்படின்னு இங்கே கொடுத்துடலாம் என்டர் யுவர் நேம் இப்போ நான் முத்தும் கொடுக்குறேன்னா யுவர் நேம் இஸ் முத்து இப்போ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல சரி அப்படின்னா ஸ்கேனர் கிளாஸ் பற்றி நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்கேனர் கிளாஸை இஃபில் யூஸ் பண்ணலாம் அப்போ நம்ம எதுக்கு இனிமேல் இஃபெல்லாம் வந்து நம்மளாகவே ஒரு நம்பர் கொடுத்துட்டு கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும் இதை யூஸ் பண்ணலாம்ல அப்போ நான் ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படின்னு கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் அண்ட் என்டர் நம்பர் ஒன் அப்படின்னு கேட்டுட்டு இன்டீஜர் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் இந்த லைன் புரியலைன்னா கேளுங்க நம்பர் டூ இப்போ நான் இதை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம்ல இப்போ இஃப் நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் நம்பர் டூ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் ஒன் இஸ் கிரேட்டர் else if number 2 is greater than number 1 system.out.println
number 2 is greater. Else system dot out dot println both are equal. இப்படி பண்ணலாம். Enter number 100, enter number 2, 200, number 2 is greater. அப்போ நான் யூசர்ட்ட இருந்து வேல்யூ வாங்குறதுக்கு இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2 இஸ் கிரேட்டர், என்டர் நம்பர் 1 567, நம்பர் 2 560, போத் ஆர் ஈக்குவல். இதை நம்பர் 2 மாற்றணும். ஓகே, அப்போ ரெண்டு நம்பரை யூசர்ட்ட இருந்து வாங்கி பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? அப்படி க்வெஸ்டின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அப்படியே லூப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, இப்போ லூப்பிங் எப்படி யோசிக்கிறது? இப்போ ஒன்றும் இல்லை, லூப்பிங்கிறது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். அந்த லூப்பிங்கோட பேசிக்ஸை இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோம், இதை கண்டினியூ பண்ணுவோம். லூப்பிங் அப்படிங்கிறது எனக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், அவ்வளோதான். இப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்னால் எப்படி ரிப்பீட்டட் ஆக்ஷனுங்கிறது எனக்கு புரியலையே, எப்படி ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி, இப்போ பாருங்களேன், ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, இப்போ எனக்கு இன்டீஜர் நம்பர் 1 ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துட்டேன். சரி, இதே எனக்கு ஒரு 5 தடவை பண்ணணும், என்ன பண்ணுறது? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதை வச்சுக்குவேன், அடுத்து அடுத்த தடவையிலேருந்து இன்ட்டுன்னு கொடுக்க வேண்டிய தேவையில்லைல்ல, மேலே டிக்ளேர் பண்ணதுனால காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். அதாவது யூசர்கிட்டேருந்து நம்பர் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் வச்சுக்குவேன், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்குகிறேன், அடுத்தது இதே வாங்குகிறேன், அடுத்தது இதே வாங்குகிறேன், அடுத்த நம்பர் வாங்குறதுக்கும் இதே தான், அடுத்த நம்பருக்கும் இதே தான், அடுத்த நம்பருக்கும் இதே தான், அடுத்த நம்பர் இப்படி தானே போயிட்டே இருக்கும். வேணா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் நம்பர் அப்படிங்கிற மெசேஜையும் சேர்த்துக்கிட்டாலும் அதுவும் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும். அப்போ 5 நம்பர் வாங்கணும்னா இப்படி கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 50 நம்பர் வாங்கணும், 1000 நம்பர் வாங்கணும், 2000 நம்பர் வாங்கணும்னா எப்படி இப்படி டைப் பண்ணிக்கிட்டே போகிறது? இது வந்து ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக இருக்கு, இப்படி டைப் பண்ணிகிட்டே போகிறது. அப்போ இதை நான் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லூப்பி. அதாவது எனக்கு இப்போ இந்த 2 லைனும் திரும்ப திரும்ப ஒன்று தான், ஒரே இதை தான் நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன். இப்போ திரும்ப திரும்ப ஒரே லைனை பண்ணுறத நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதுக்கு எனக்கு ஏதாவது ஈஸியான வழி இருக்கா அப்படின்னா அப்போ தான் நம்ம போய் லூப்பிங்கில் வைல் டூ வைல் ஃபாரில் போய் நின்றுவோம். சரி, அது வேணால் நாளைக்கு கிளாஸில் வேணால் அந்த லூப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு லூப்பிங்கிறது இந்த மாதிரியாக ரிப்பீட்டடான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வைல், டூ வைல், ஃபார், இந்த மூணும் டிஸ்கஸ் பண்ணணும். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு வைல் பார்ப்போம், அடுத்து ஃபாரோ இல்லை டூ வைலோ பார்ப்போம். எல்லா லாங்குவேஜ்லேயும் இதே தான். என்ன சில லாங்குவேஜில் டூ வைல் இருக்காது, இப்போ பைத்தான்லாம் டூ வைல் கிடையாது, வைல் ஃபார் மட்டும் இருக்கும். மெஜாரிட்டி லாங்குவேஜஸில் இது மூணுமே இருக்கும். எல்லா லாங்குவேஜ்லேயும் இதோட சின்டாக்ஸ் ஒன்று தான். இந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஈஸி தான், எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வேணால் நாளையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, அப்போ நான் இதை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ப்ளாகில் எழுதுங்க. சரியா, உங்களுக்கு அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நாளைக்கு சொல்லுங்கள். அப்போ நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம், எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நாளைக்கு கண்டினியூ.